வணக்கம். பவர் மிஷினில் எப்படி நூல் கோக்கலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, எப்படி கோக்கலாம் நான் காமிக்கிறேன். முதல்ல சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது நான் பாருங்கள், ஒயிட் நூல் எடுத்திருக்கேன். ஒயிட் நூல் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக இப்போ நான் நூலை இந்த ஸ்டிக்கில் போட்டுக்கலாம். இப்போது மேலே பாருங்கள், நூல் இது வழியாக தான் நமக்கு நூல் வெளியில் வரணும். இந்த ஃபோல்டரில் நாம் நூலை மாற்றிக்கலாம். லூப், இந்த லூப்பில் நாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு மூணு கொடுத்துருப்பான். 1, 2, 3 மூணு லூப் கொடுத்துருப்பான். இங்கே இந்த மூணு லூப்பில் நம்ம மூணு திரையும் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு இப்படி வரணும், எஸ் மாதிரி. இப்படி எஸ் மாதிரி வந்து நாம் இதை இப்போ பாருங்கள், எஸ் மாதிரி வந்துடுச்சா? இப்படி எஸ் மாதிரி இந்த நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிறத அதில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இதில் எதில் வேணாலும். ஆனால் ரெண்டுத்தில் தான் போடணும், மூணுத்தில் போட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ரெண்டு லூப்பில் நாம் இதை அதே மாதிரி எஸ் மாதிரி இப்படி எஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இதில் இப்படி மாட்டி இங்கே ஒரு கம்பி கொடுத்துருப்பான் பாருங்கள். அந்த கம்பியில் மாட்டி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த எல் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பான், அதில் மாட்டி அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் இதில் போயிட்டு அப்புறம் மாட்டி அப்படியே அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இதில் இந்த இது பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் கீழே ஒன்று வரும், அதுக்குள்ளே மாட்டி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது இதுக்குள்ளே இப்படி மாட்டி அதுக்கப்புறம் நாம் இப்போது ஊசிக்குள்ளே நாம் நூல் போட்டு போகிறோம். இது இங்கே பாருங்கள், இதில் இதில் லைட்ஸ் கொடுத்துருப்பா. நம்மளுக்கு லைட் வேணும்னா நம்ம லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது கோக்கி மாதிரி, இதில் மாட்டி அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊசி, இந்த ஊசியில் நம்ம நூலை மாற்றணும். எனக்கு இதில் ஊசி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இங்கே பாருங்கள், இதை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம நூல் கோத்துக்கலாம். அவ்வளோதான், இப்படி ஈஸியாக நம்ம நூல் கோத்தாச்சு. இப்போ பாருங்கள், பாபின் கேஸ், பாபின் கேஸ் எப்படி நம்ம சுற்றலாம், நூல் சுற்றலாம்னு நான் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு தெரிய நேரத்துக்கு நான் ரெட் நூல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நூல் இது நூல் போடுற இந்த ஸ்டிக்கில் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த லூப்பில் நாம் இது வழியாக பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இது வந்துட்டு பாருங்க, இதுதான் நம்ம நூல் சுற்றுறதுக்கு வேண்டிய வசதி இதில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் இப்போது ரெண்டு லூப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம், அப்படியே இதில் சுற்றி வரணும், அதுக்கப்புறம் இதில் போடணும். இப்படி வரணும். அதுக்கப்புறம் நாம் இதை பாருங்கள், இந்த கேஸில் நாம் பாபினில் பாபினில் நாம் நூலை சுற்றிக்கலாம். இப்படி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு இப்போது மிஷினை நீங்கள் கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்த பெடல் பண்ணிங்கன்னா இது சுத்த ஆரம்பிக்கும்.
இருக்கு, தேவையான நூல் இருக்கு, பண்ணிருச்சுன்னா இதுவே ஓபன் பண்ணிக்கும். பாருங்க இதுவே நூல் ஃபுல்லா, இது இதோட இதுல இந்த பாவியில நூல் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இதுவே க்ளோஸ் ஓபன் பண்ணி இப்ப நாம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை பாருங்கள் கேஸில் நம்ம இதை எப்படி போடலாம்னு காமிக்கிறேன். இதுக்கு பாருங்கள் இதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக வந்துட்டு சின்ன ஹோல்ஸ்குள்ளே மாட்டி அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போடும்போது இங்கே பாருங்கள் இது வந்து மேலே இருக்கணும், இந்த ஓப்பன் வந்து மேலே இருக்கணும். நாம் இதை போட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா ஒரு சவுண்டு வரும், சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் இது கரெக்டாக அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். நேராக வச்சுக்கோங்க. இந்த இந்த பாருங்கள் இந்த ஓப்பன் நம்மளுக்கு மேலே தெரியணும். இதை உள்ளே கொடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனால தான் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் நான் கொடுக்குறேன், சவுண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போது நான் இதை தச்சு காமிக்கிறேன். நான் பாருங்க நூல் எடுத்துட்டோம். இப்போது நம்ம இதை உள்ளே இருக்கிற கேஸ்லேருந்து நூல் எடுத்துக்கலாம். இப்போது இதை தைக்க ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக ஒயிட் துணி வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக நீங்கள் கால் பெடல் பண்ணணும், லைட்டாக தான் பண்ணணும். இல்லைன்னா புதுசாக பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்த உடனே சட்டுன்னு வச்சுட்டிங்கன்னா மிஷின் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகும், கொஞ்சம் நீங்கள் பயந்துருவீங்க. பா பொறுமையாக பொறுமையாக பாருங்கள். நமக்கு வேகமாக ஸ்பீடாக வேணும்னா நம்ம ஸ்பீட் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வேணாம், நமக்கு பிகினர்ஸாக இருந்தால் நம்ம எனக்கு வந்து ஸ்பீடு வேண்டாம், எனக்கு லேஸாக எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போனால் போதும் மிஷின் அப்படின்னா இங்கே பாருங்கள். இதுதாங்க நமக்கு வேகமாக வேணும்னா, நம்ம அதிக ஸ்பீடு வேணும்னா நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம். இங்கே இந்த இதை அழுத்தணும், இந்த பி அழுத்தணுன்னா நமக்கு இந்த பாருங்கள் ப்ரெஸ் இருக்கு பாருங்கள், இதை அழுத்தணுன்னா நமக்கு அதிகமாக வேணும், ஸ்பீடாக மிஷின் வேணும் நம்ம தைக்கிறதுக்கு அப்படின்னா இதை அழுத்தணும்னா நமக்கு ஸ்பீடு வந்துடும். இல்லை வேணாம் எனக்கு ஸ்பீடு வேண்டாம், எனக்கு ஸ்லோவாக இருந்தால் போதும் அப்படின்னா மைனஸ் பண்ணுங்கள், இது மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். இது உங்களுக்கு இங்கே லைட் கொடுத்துருப்போம், அந்த லைட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த இங்கே பாருங்கள் எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அது ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும், மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நாம் தைக்கும்போது நமக்கு பின்னாடி மிஷின் வந்து தையல் வந்து நம்மளுக்கு பின்னாடி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பெடல் பண்ணிகிட்டே கீழே பாருங்கள் பெடல் பண்ணிகிட்டே இதை நீங்கள் லேஸாக இப்படி அழுத்தணும். இது பாருங்கள் இது அதுக்கு தான் கொடுத்துருக்கான், நமக்கு பேக் தையலுக்காக கொடுத்துருக்கான். இதை இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே பின்னாடி போகும். நீங்கள் பாருங்கள் அப்படியே பின்னாடி அது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் கீப்பர் போல் நம்ம ஃப்ரண்ட்டில் தைக்கலாம். எனக்கு பேக் தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பேக்கில் போகும். அவ்வளோதான் பாருங்கள். இவ்வளோதான் உங்களுக்கு தையல் வந்து பெருசாக வேணும் சின்னதாக வேணும், இதை இதை ஒரு கையில் இது ஒரு விரலில் இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும், இதை ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது பண்ணிவிட்டு இதை நாம் ரெண்டுத்தையுமே ப்ரெஸ் பண்ணணும், இதையும் பண்ணணும் கீழே இருக்கிற இதையும் பண்ணணும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம் நம்ம தையல், பெருசாக வேணும்னா பெருசாக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் நூல் எப்படி தோக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.